ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் சொல்ல போனேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள்லாம் வந்துட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வண்டு வர ஆரம்பிக்கும். இது எப்படி வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு. அதாவது நம்ம வண்டு வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளால் அந்த பருப்பை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு, நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து வண்டு வராமல் தடுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேப்பிலையை வந்துட்டு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த, அதாவது நம்ம பருப்பு கொட்டி வைப்போம் பார்த்தீங்களா டப்பா, அந்த டப்பாவில் வந்துட்டு நீங்கள் வந்து வேப்பிலை, காஞ்ச வேப்பிலையை வந்து போட்டு வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து அந்த வேப்பிலையை எடுத்துட்டு அதில் நீங்கள் பருப்பை கொட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு பருப்பில் வந்துட்டு வண்டு வரவே வராது. அடுத்து பருப்பு வாங்கிட்டு வந்த உடனே அதை வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பருப்பில் வந்து வண்டு வராது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பூண்டு, அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற பார்த்திங்களா பூண்டு, அந்த பூண்டோட தோலை உரிக்காமல் நீங்கள் வந்து அந்த பருப்போட பழ போட்டு வச்சிட்டிங்க, அதாவது பருப்போடு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பூண்டு ஸ்மெல்லுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து கிடவே வராது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பருப்பு வாங்கிட்டு வந்து அந்த பருப்பு வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து வறுத்துருங்க. அதாவது பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக அது ஹீட் ஆகிற வரை வறுத்தா போதும். ஹீட் ஆகிறவரை வறுத்துட்டு நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு வண்டு வரவே வராது. இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பருப்புக்கு மட்டும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ணுற பாசிப்பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பொட்டுக்கடலை, இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வண்டு வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.